வணக்கம். ஆதி காலத்தில் மனிதன் முதன் முதலில் அரிசியை மூங்கில் மரத்திலிருந்துதான் கண்டுபிடித்தான். எனவே அதற்கு மூங்கில் அரிசி என்று பெயரிட்டான். இதன் மூலம் நெற்பயிரை கண்டுபிடித்து அதற்கு பல பெயர்களை சூட்டினான். பின்பு சிறுதானிய வகைகளையும் பயிர் வகைகளையும் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்தான். சிறுதானியங்களை நவதானியங்கள் என்றும் அழைப்பர். நம் முன்னோர்களால் அந்த காலத்தில் இருந்தே சாப்பிடப்பட்டு வந்த ஆரோக்கியமான உணவுகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள சிறு தானியங்களில் இன்று இரு தானியங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். முதலாவதாக வரகு. சிறுதானிய வகைகளில் வரகும் ஒன்றாகும். வரகுக்கு 7 அடுக்கு தோல் உண்டு. அரிசி கோதுமையை காட்டிலும் வரகில் நார்ச்சத்து மிகவும் அதிகம். மாவுச்சத்தும் குறைந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது ஆங்கிலத்தில் கோடோ மில்லட் என்று அழைக்கப்படுகிறது. புரதச்சத்து, சர்க்கரை, கொழுப்பு, மினரல்ஸ், கொழுப்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, தயமின், நயசின் போன்ற சத்துக்கள் வரகில் மிகுதியாக உள்ளது. வரகரிசி கொண்டு செய்யப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் மேம்படும், இதய ஆரோக்கியம் மேம்படும், இரத்தம் சுத்தமடையும், மலச்சிக்கலை போக்கும், உடல் எடையை குறைக்கும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும். இதை உப்புமா, பொங்கல், புளியோதரையாகவும் செய்து சாப்பிடலாம். இரண்டாவதாக பனிவரகு. சிறுதானியங்களில் பனிவரகுக்கு என்று முக்கிய இடமும் உண்டு. இது குளிர்காலங்களில் அதிகாலையில் பெய்யும் பனியிலேயே வளர்ந்துவிடும். அதனால்தான் இதற்கு பனிவரகு என்று பெயர். இதை ஆங்கிலத்தில் புரோசோ மில்லட் என்று அழைப்பார்கள். இது ஒரு புன்செய் தானியமாகும். சிறு தானியங்களில் மிகவும் குறைந்த நாட்களிலே வளரும் தன்மை உடையது. பனிவரையில் ஈரப்பதம், புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, தாது உப்புக்கள், மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ், தாதுக்கள், கலோரிகள், ரிபோஃப்ளோவின், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், மாங்கனீசு, துத்தநாகம், குரோமியம், சல்ஃபர் குளோரைடு ஆகிய சத்துக்கள் இருக்கின்றன. பனிவரகின் மருத்துவ பயன்கள்: நரம்பு மண்டலத்தை பலமாக்கி நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும். இளநரை, வயது முதிர்ந்த தோற்றம் போன்றவை ஏற்படுவதை தடுக்கின்றது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். கல்லீரலில் உண்டாகும் கற்களை கரைக்கும். வயிற்றில் வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு நல்லது. வயதானவர்களுக்கு ஏற்படும் ஞாபக மறதி நோயை போக்கும். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும். உடல் பருமன் குறையும். சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். மலச்சிக்கலை போக்கும். பனிவரகை பயன்படுத்தி முறுக்கு, சீடை, அதிரசம் போன்ற பலகாரங்கள் செய்யலாம். உடல் சரியாக இயங்குவதற்கு தேவையான பல வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சிறு தானியங்களை நாமும் நமது உணவில் சேர்த்து நம் உடலினை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். நன்றி.